பெண் என்பவள் ஆசைகள் நிறைந்தவளாக வளரணும், அவள் ஆசைகள் நிறைந்தாதான் அவள் வந்து அவள் குடும்பத்தை ரன் பண்ண முடியும். அதனால அவள் அந்த செவ்வாயும் சந்திரனும் சேர்க்கைக்காகவே அந்த காலத்தில் அந்த மாதிரி முதல்ல அவள் பொட்டு வச்சு அவள் வந்து கணவனா இல்லையான்னு கூட தெரியாது, முதல் பொட்டு மண்ணை எடுத்து வைத்தா அந்த மண் பொட்டாக ஆரம்பித்து அதுக்கப்புறம் அவர் வளரும் போது வைக்கிற பொட்டுகள் எல்லாம் அவளுக்கு விசேஷமான பொட்டுகளாக மாறுகிறது. கரும்பொட்டு தான் வைப்பாங்க இங்கெல்லாம், வேற எந்த பொட்டும் வைப்பாங்க? கரும்பொட்டு. இது வந்து சுக்கரன், கண்ணம் சுக்கரன். அதனோட சனி சேரும்போது சுக்கர சனி செல்வத்தை அடைபவள், லட்சுமி கடாட்ச முடையவள் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்த வைப்போம். பொட்டு வந்து அவ்வளவு மகத்துவமாக நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி, நம்மளை வந்து எதுவுமே நம்மளை நெகட்டிவாக வந்து நம்மக்கிட்ட எதிர்ப்பு வந்துடக்கூடாது, நிறைய ஆசைகளை உருவாக்கக்கூடிய சக்தியாகவும் இந்த பொட்டு இருந்திருக்கு. நோம்பு கழிச்சலங்கும் இதுவும் சேர்ந்தாதான் அவளுடைய அடுத்த இதுக்கு திருமண வாழ்க்கை, திருமண வாழ்க்கை நுழைவா பெட்ரூம்க்குள்ளே போக முடியும். அந்த சடங்கை நடத்தின முடிச்ச பிறகு அந்த பெட்ரூம்ல இந்த சடங்கு இப்போ கிடையாது. ஆன்மீக உலநேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். பெண்களையும் அணிகலன்களையும் பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த பொட்டு வைக்கிறதுல ஆரம்பித்து காலில் கொலுசு போடுற வரைக்குமே வந்து பெண்கள் பார்த்து பார்த்து செய்வாங்க. இந்த காலத்து பெண்களை பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு பொட்டு வச்சுருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியறதில்ல. ஆனால் என்னுடைய அம்மா பாட்டி அவங்களுடைய அம்மாலாம் பார்த்திங்கன்னா நல்லா அழகாக பெருசாக பொட்டு வச்சுருப்பாங்க, அதாவது நல்ல மஞ்சள் பூசி நெத்தி நிறைய பொட்டு வச்சுருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதற்கும் மகத்துவம் இருக்கும் இல்லையா? வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதற்காகவே நம்மளுடைய அரங்கத்தில் இணைந்திருக்காங்க ஆன்மீக ஜோதிடர், நாடி ஜோதிடர், வாஸ்து நிபுணர், சித்தயோகி அகாடமிக்ஸ் மற்றும் சித்தயோகி பப்ளிகேஷன்ஸ்னுடைய நிறுவனர் ஜெயந்தி ரவி மேம். அவங்கள வரவேற்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். பொட்டு திலகம் இடுறது அப்படின்னு ஆரம்பித்து பொட்டு வைக்கிறது, குங்குமம் வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் நெத்தியில் வைக்கக்கூடிய அந்த பொட்டுக்கு என்ன மகத்துவம் இருக்கு மேம்? பொட்டு வந்து முதல்ல பெண்கள் வந்து பிறந்த உடனே எல்லா குழந்தைங்களுக்கும் பொட்டு முதல்ல எப்போ வைப்பாங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். முதல் ஒரு குழந்தை பிறந்துருச்சு, குழந்தை ஆஸ்பத்திரிலேருந்து வீட்டுக்கு கூட்டு வராங்க, முதல் குளியல் ஒன்று வைப்பாங்க. முதல் குளியல் வைக்கும் போது நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா பக்கத்தில் ஒரு வெண்ணி சூடு பண்ணி ஒரு மண் தான், அப்போ மண் தான் இருக்கும், மண்ணில் வச்சு குழந்தைய குளிப்பாட்டுவாங்க. அந்த குளிப்பாட்டின தண்ணி வந்து அந்த மண்ணில் ஊறி இருக்கும், அந்த மண் வந்து அந்த தண்ணியில் ஊறி இருக்கும். அந்த மண்ணை எடுத்து முதல் பொட்டு, அதுதான் முதல் பொட்டு, அந்த மண்ணை எடுத்து நெத்தியில் வைப்பாங்க. அதுதான் அந்த குழந்தைக்கு, அதாவது பிறந்த அந்த குளித்த தண்ணி, முதல் தண்ணி விழுந்த இடத்துல மண் இருக்கும், அந்த மண்ணை எடுத்து பொட்டாக வச்சுக்கிறது தான் முதல் பொட்டு. அப்போ அந்த பொட்டுங்கிறது அவள் முதல் ஊற்றும் தண்ணியில் இருக்கிறது அப்படிங்கிறத, முதல் ஊற்றும் தண்ணியும் மண்ணும் சேர்ந்த மாதிரி இருக்குது. இது வந்து சந்திரன் செவ்வாய் காரகத்துவம். ஆசைகளுடன் நீ வளருமா, பெண் என்பவள் ஆசைகள் நிறைந்தவளாக வளரணும், அவள் ஆசைகள் நிறைந்தாதான் அவள் வந்து அவள் குடும்பத்தை ரன் பண்ண முடியும். அதனால அவள் அந்த செவ்வாயும் சந்திரனும் சேர்க்கைக்காகவே அந்த காலத்தில் அந்த மாதிரி. சரி, இப்போ நாங்கள் தான் ஃபுல்லாகவே டைல்ஸ் போட்டோம், டபுள் வச்சு தான் குளிப்பாட்டுறோம், குளிப்பாட்டுறோம், என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்பீங்க. அதுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த எந்த ஊரில் பிறந்தாலும் அந்த ஊரின் மண்ணை எடுத்துகிட்டு வந்துடணும். அந்த குழந்தைங்க முத குளியல் பண்ணும்போது அந்த முதல் அந்த பிறக்கிற அந்த முத குளியல் பண்ணுற அந்த இடத்தில் நீங்கள் பிறந்த மண்ணை வந்து அங்கே போட்டு அந்த குளியல் போடணும். அந்த குளியல் ஊற்றுன பிறகு அந்த மண் அப்போ அந்த தண்ணியில் ஊறி இருக்கும், அந்த மண்ணை எடுத்து நெத்தியில் பொட்டு வச்சிட்டிங்கன்னா அது சந்திரன் செவ்வாயுடைய சேர்க்கையாக வந்துவிடும். அவள் ஆசைகள் நிறைந்த பெண்ணாகும், இந்த பூலோகத்துக்கு வாழும் தன்மை, அதாவது உயிர் சத்து உடைய நல்ல பூலோகத்துக்குள்ள ஈர்ப்புடன் இருப்பாள் அப்படிங்கிறதுக்கும் இந்த மண், ஆணோ பெண்ணோ ரெண்டு பேருக்குமே அது வைப்பாங்க அந்த பொட்டு. அதுதான் முதல் பொட்டு வைத்தல். அப்போங்கும்போது முதல்ல அவள் பொட்டு வச்சு அவள் வந்து கணவனா இல்லையான்னு கூட தெரியாது, முதல் பொட்டு மண்ணை எடுத்து வைத்தா அந்த மண் பொட்டாக ஆரம்பித்து அதுக்கப்புறம் அவர் வளரும் போது வைக்கிற பொட்டுகள் எல்லாம் அவளுக்கு விசேஷமான பொட்டுகளாக மாறுகிறது. எல்லா பொட்டுமே அந்த பொட்டு வந்து வெறுமனே நெத்தியில் மட்டும் வைக்க மாட்டாங்க, பொட்டு வந்து அந்த காலத்தில் நெத்தியில் வைப்பாங்க, கன்னத்தில் வைப்பாங்க. ஆமா, கன்னத்தில் வைப்பாங்க, இந்த இடத்துல சின்ன ஒன்று வைப்பாங்க. அப்போ கன்னத்தில் வைக்கிற பொட்டு வந்து நம்ம வளர்ந்தாலும் வச்சோம், என் காலத்துல எல்லாம் இங்கேயும் வச்சுட்டு இதையும் வைப்போம். ஆமா, இப்ப கூட கண்ணு பற்ற போதுன்னு வைக்கிறது, இது ஒரு அந்த காலத்துல இந்த இடத்துல வைக்கிறது ஒரு ஸ்டைலாவே வச்சிருப்பாங்க. இங்க வச்சுட்டு இங்க ஒத்த கண்ணெல்லாம் வைப்பாங்க. இது சுக்கரனுடைய சுக்கரனை ஆக்டிவேட் பண்றது. இந்த பொட்டு வைத்தல் எல்லாம் அவ்வளவு வலிமையாக இருக்கும். இந்த இடங்கள் எல்லாம் சுக்கரனுடன், அதாவது கரும்பொட்டு தான் வைப்பாங்க இங்கெல்லாம், வேற எந்த பொட்டும் வைப்பாங்க? கரும்பொட்டு. இது வந்து சுக்கரன், கண்ணம் சுக்கரன். அதனோட சனி சேரும்போது சுக்கர சனி செல்வத்தை அடைபவள், லட்சுமி கடாட்சம் உடையவள் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்த வைப்போம். இது வந்து
சனிக்காரகத்துவம், நாடி வந்து சனிக்குள்ளது. இந்த இடத்துல கரும்புள்ளி தான் வைப்பாங்க, இந்த இடத்துல வேற போட்டு வைக்க மாட்டாங்க, கருப்புள்ளி தான் வைப்பாங்க. அதுவும் வந்து சனி கர்மாவளை தொலைக்க வந்தவள் அப்படிங்கிறதுக்காக இதை எடுப்போம். அதனால இந்த ரெண்டையுமே வலிமைப்படுத்திக்கிட்டு இருப்போம் அந்த சிறு வயதில். இந்த ரெண்டையும் அடுத்த போட்டு வந்து பாதம் உள்ளாங்காலில் உள்ளங்காலில் வைப்பாங்க. அதுவும் நம்மளுக்கு சனி அங்கே தானே பிடிக்கிறது, சனி வந்து கால் வழியா, அதனால அது எல்லாமே நம்ம ஐடிஃபை அந்த வழியாக எந்த நெகட்டிவும் வரக்கூடாது சனி இடத்துல அப்படிங்கிறதுக்காக அந்த புல்லாம் பாதத்தில் வந்து பொட்டு வைக்கிறது. இது எல்லாமே நம்ம வந்து அந்த பொட்டு வந்து அவ்வளோ மகத்துவமாக நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி, நம்மளை வந்து எதுவுமே நம்மளை நெகட்டிவாக வந்து நம்மக்கிட்ட எதிர்ப்பு வந்துடக்கூடாது, நிறைய ஆசைகளை உருவாக்கக்கூடிய சக்தியாகவும் இந்த பொட்டு இருந்திருக்கு. இந்த பொட்டை வந்து நம்ம அவ்வளோ மகத்துவமான பொட்டை வந்து நம்ம இழக்கிறோம். எப்போ இழக்கிறோம்? கணவனை இழந்த பிறகு இழக்கிறோம். ஏன்னா ஆசைகள் நிறைந்த பொட்டு இல்லையா, அதை அப்போ அந்த பொட்டை வச்சுக்கிட்டு இருந்தால் அவள் ஆசைகளை உருவாக்கி விடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொட்டை இழக்க வைக்கிறாங்க. ஆனால் அந்த பொட்டை அவள் பிறப்பில் முதல் தோன்றிய பொட்டு, அவளுக்கு ஆசைகள் படுவதற்கும் அந்த உடலுக்கும் அந்த பொட்டுக்கும் அவளுக்கு உரிமை உண்டு. அதனால் அந்த பொட்டை அவள் இழக்கணும்னு அவசியமும் இல்லை. அப்படிங்கிறதுனால தான் அந்த பொட்டை வந்து வைக்கிறது. கணவனை இழந்தாலும் அவள் பெண், அவள் ஆசைகளுடைய பெண், அவள் தான் இந்த உலகத்தில் சுக்கரனாக ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதனால அந்த பொட்டின் வலிமை அவளுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பொட்டை ரிமூவ் பண்ணாதீங்க. பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணும்போது அந்த பெண்ணினுடைய அழகும், அந்த பொட்டு வச்ச பிறகு அவளுடைய அழகும் வித்தியாசமாக இருக்கும். இந்த பொட்டை இங்கே அழுத்தி அழுத்தி வைக்கும் போது முக சுருக்கங்கள் குறையும். ஓகே, அதுக்காக தான் நெத்திக்கு மத்தியில பொட்டு வைக்கணும். அதை அழுத்தி வைக்கும் போது உங்களுடைய முகத்தில் உள்ள சுருக்கங்கள் குறைய ஆரம்பிக்கும். எப்போவுமே ஆக்குப்பஞ்சர் இதில் வந்து இப்படியே இது பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் முகத்தில் உள்ள சுருக்கம் இது இங்கே சாதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்பதான் ஸ்டிக்கர் வந்தது, அப்பெல்லாம் குச்சியை வச்சு இப்படியே தள்ளி போட்டு வைப்பாங்க. அது அப்படிங்கும் போது அங்கே அழுத்தம் இப்படி சுத்திக்கிட்டே இருப்போமா, ஒரு டக்குன்னு இப்படி வச்சுட்டுலாம் போக மாட்டோம், இப்படி 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 வளைச்சிக்கிட்டே இருப்போம். அப்பங்கும் போதே உங்களுக்கு அங்கே ஆக்குப்பஞ்சர் வந்து அங்கே வலிமையாக இருந்தது. அப்போ உள்ள பெண்கள் எவ்வளவு இதாக இருந்தாங்க, வெறுமனே மூஞ்சக்கள் ரெண்டு நேரம் பொட்டு வைப்பாங்க. அப்போ உள்ள பெண்கள் காலையில் முகங்கள் விட்டு கண்ணாடியை பார்த்து ஒரு பொட்டு இப்படி வலிச்சு வைப்பாங்க. அப்புறம் ஈவினிங் வந்து சாமி விளக்கேற்றதுக்கு முன்னாடி மூஞ்செல்லாம் கைகள்லாம் கழுவிட்டு அப்புறம் ஒரு பொட்டு வளைச்சு வைப்பாங்க. அப்போ ரெண்டு நேரம் அந்த பொட்டை வந்து நம்ம அழுத்திக்கிட்டே இருக்கோம், அந்த இடத்த நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்போ நம்ம ஸ்டிக்கர் பொட்டு வைக்கணும், அங்கே அழுத்துறோமா? அழுத்த மாட்டுக்கிறோம். அப்போங்கும் போது அது பொட்டு வந்து அழுத்தும் திறன்குள்ளதாக நம்மளுடைய முகத்தினுடைய மலர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக அது மாறுகிறது. அதனால பொட்டை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வைங்க. யாரும் உங்களுக்கு ஆப்போசிட்ல வந்து எதிர்ப்பதமாக உங்களை வந்து ஈர்க்கும் சக்தியை குறைக்கும். இந்த இடம் வந்து உங்களுக்கு ஞான கண்ணுக்குள்ளது, இதை வந்து மயக்கிற தன்மை யாருக்கும் வரவே கூடாது. அதனால் இந்த இடத்த மறைக்கும் தன்மையாகவும் அது மாறிவிடும். அதனால அந்த பொட்டு வைக்கிறது அவ்வளவு வலிமையானதான ஒரு பெண்ணுக்கு அது ரொம்ப வலிமையானதாக இருக்குது. ஆனால் பொட்டை வந்து எக்கார்ந்து கொண்டும் எடுக்காதீங்க, முடிஞ்ச அளவுக்கு இப்படி சுத்திர பொட்டாவே வைங்க. இந்த குழந்தை ஓடுறது ஆடுறது அந்த பெண்ணுக்கு ஒரு பாதுகாப்பு, அவளை அறியாமல் அந்த பெண்ணுக்கு அம்மாவும் அப்பாவும் கொடுத்த ஒரு பாதுகாப்பு. அந்த சலங்கையை வச்சு அவள் இந்த இடத்துல இருக்கா இதே இங்கே வா அங்கே வான்னு கூப்பிட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தை வந்து பெருசாகுது, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறவு அந்த சலங்கையை அந்த பெண்ணுகிட்ட இருந்து கலத்துவாங்க. அதுதான் நோம்பு களி சலங்கை அப்படிம்போம். ஏன்னா அந்த சலங்கை வந்து கல்யாணம் ஆனப்புறம் அந்த சலங்கையை போட மாட்டாங்க, தண்டம் மாதிரி போட்டுவிட்ருவாங்க. அப்போ இந்த தண்டம் அவள் வந்து இந்த நோம்பு களி சலங்கை வந்து காலையிலேருந்து விரதம் இருப்பாள். காலையிலேருந்து விரதம் இருந்து அந்த அந்த சடங்கு பண்ணி அந்த கொலுசை கலத்திட்டு கணவன் வீட்டில் கொடுக்குற தண்டையை வந்து வாங்கி போடுவான். அதோடு தான் மெட்டியும் சேரும். ஓகேங்களா, இந்த நோம்பு களி சலங்கும் இதுவும் சேர்ந்தாதான் அவளுடைய அடுத்த இதுக்கு திருமண வாழ்க்கை நுழைவா பெட்ரூம்க்குள்ளே போக முடியும். அந்த சடங்கை நடத்தின முடிச்ச பிறகு அந்த பெட்ரூம்க்குள்ளே இந்த சடங்கு இப்போ கிடையாது. இல்லை, ஆமாம், யாருமே கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க அந்த சடங்கு இப்போ கிடையாது. அப்போ இதெல்லாம் நம்மளுடைய மரபு சார்ந்த சடங்குகள். இந்த சடங்குகள் வந்து இது என்னன்னா கணவன் மனைவிக்குள் இருக்கும்போது அந்த சவுண்டு வெளியே வரக்கூடாது.
அதனால அந்த சலங்கை, நோம்புக்களி சலங்கையை நம்ம எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது மற்றவர்கள் உணர்வுகளுக்கு வந்து அது இதாக கூடாது அப்படிங்கறது குழந்தைங்க பிறந்த அப்பெல்லாம் ஒரு கூட்டு குடும்பம் இல்லையா, அதனால அதுக்காக அந்த இதை எடுத்துட்டு வந்தது. அது ஆனால் அந்த காலில் தண்டை ஏதாச்சும் ஒரு பெண் காலில் இருந்தே ஆகணும். ஏன் அதை வந்து வச்சாங்க, ஏன் கொலுசு போடாம இருக்கலாமே, கல்யாணம் முடிச்சு அப்ப கலட்டி போடு, அப்படி இல்லை. அந்த முடிச்சியில் வந்து கற்பப்பைக்குள்ள சார்ந்த விஷயங்கள், அந்த குதிங்க அந்த ஜாயிண்ட்ல வந்து இருக்கும், அதெல்லாமே அந்த அந்த அழுத்தம் அங்க கொடுக்க 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 அந்த கற்பப்பை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே அவளுக்கு நல்லா கிளியர் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த கிளியர் ஆனாதான் அவள் குழந்தை பாக்கியத்திலிருந்து, அதனால சிறு வயதுலேருந்து அதை வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த இடத்த நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் இருந்திருக்கும். அதனால அந்த நோம்புக்களி சலங்கை வந்து ரொம்ப விசேஷமாக கொண்டாடி அதுக்கப்புறம்தான் திருமண வைபவத்துக்குள்ள இறங்குவாங்க. அதுக்கப்புறம் அந்த அந்த தண்டை போட்டதுக்கு பிறகுதான் அவங்களுக்கு இந்த ஒரு பெண் தன்னை வந்து எப்படி பாதுகாக்கணும், தன்னுடைய கற்புடைய நிலைமை எல்லாமே அவளுக்கு அதுக்கப்புறம் தெரியும், புரியும். அந்த மாயைங்கிற ஒரு கண்ணிங்கிற ஒரு மாயையிலிருந்து அவள் விலகி இந்த தண்டை போட்ட பிறகு கணவன் குடும்பம்ங்கிற ஒரு இதுக்குள்ள வருவான். தன்னை வந்து எப்படி பாதுகாக்கிறது, தன் குழந்தைங்களை எப்படி இது பண்ணுற, அந்த ஒரு அரவணைப்புக்குள்ள அவள் வந்து அந்த 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 தண்டை இது போட்டதுக்கு பிறகு தன்னை வந்து ஒரு நிலைநிறுத்துவா, ஒரு தலைமை பெண்ணாக கொண்டு வருவான், தலைவியாக மாறுவான். அந்த தன்மைக்கு இந்த தண்டை வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதனால அந்த தண்டையை வந்து அவள் கற்பப்பை சார்ந்த விஷயம் அப்படிங்க. அதனால தான் கணவர் இழந்த பிறகு அந்த தண்டையை கலத்திடுறாங்க, கொலுசு போடக்கூடாது. ஏன்னா அவளுக்கு இதுக்கு மேலே கற்பப்பை தேவையில்லை, பெண்ணோட பிறந்தது கற்பப்பை. அதனால அவங்க வந்து அந்த கற்பப்பைய வந்து அதுக்கு மேல அவருக்கு ஆக்டிவிட்டி எதுக்கு, அவர் கணவர் அந்த மாதிரி கற்பப்பையினுடைய ஆக்டிவிட்டிஸ் எதுக்குன்னு சொல்லிட்டு அந்த அதை கலத்திடுறாங்க. ஆனால் பெண்ணுடன் சேர்ந்த அந்த கற்பப்பை சுக்கரன் காரகத்துவம், நம்ம எப்படி பொட்ட அதை மாதிரி எடுக்கிறோமோ இது சுக்கரன் காரகத்துவம். கற்பப்பை சுக்கரன் காரகத்துவம், உன்னுடைய கற்பப்பை பலமா இருந்தால் நீ பலமா இருப்ப, அதனால தண்டை கழட்டணும் அவசியம் இல்லை. பெண்ணெண்களை சுக்கரன், அவள் சுக்கரனாக பலமாக இருக்கணும்னா கற்பப்பை பலமாக இருக்கணும். ஒரு பெண்ணை பார்த்தோன்னா தெரிஞ்சிடும் கற்பப்பை ஃபால்ட்டாக இல்லை, அவள் குழஞ்சி போய் நில குழஞ்சிருந்தால் அங்கே கற்பப்பை ஃபால்ட்டாக இருக்கும். ஒரு பெண் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தைரியமாக அவள் ஃபேஸ் பண்ணுறான்னா அவள் வந்து ஒரு பொண்ணை பார்த்தாலும் அந்த உடல் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். அப்போங்கும் போது அந்த பெண்ணுக்குள்ளே அந்த பலம் கொடுக்கக்கூடிய அந்த கற்பப்பையை எதுக்கு நீங்கள் கலத்த வைக்கிறீங்க, அதுக்கு பலம் கொடுக்கக்கூடிய அந்த தண்டையையும் கலத்த வைக்கிறீங்க, அவள் அது போடட்டுமே. ஆமாம், புராண காலங்கள்லேருந்தே நம்ம பார்க்குறோம் கண்ணகி காலில் இருந்த தண்டையில் விலையுயர்ந்த மாணிக்கங்கள் கற்களை இருந்தது. அதனால அந்த அந்த தண்டை வந்து அவள் கலத்தவே கூடாது, கலத்த வேண்டாம். அவள் வந்து அவள் முழுமையான பெண்ணாக அவள் இறக்கும் வரை இருக்கட்டும் அப்படிங்கிறது தான் என்னுடையது. ஆனால் பொட்டும் அந்த தண்டை அந்த கால் கொலுசும் வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சக்தியை கொடுக்கக்கூடிய பெண்ணாக அவள் வந்து தண்டையை வைத்து ஒரு புராணமே உருவாகினது. ஆமாம், ஏன்னா கண்ணகி உருவானதே கண்ணகிங்கிற வந்து வெளியில தெரிஞ்சதே அந்த தண்டையால தான். அப்ப அவ்வளவு பெரிய ஒரு சக்தியை கொடுத்த அந்த தண்டை வந்து ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு வலிமையான ஒரு விஷயம், அதை வந்து அவட்ட வந்து எடுக்கவே வேண்டாம். அவ வலிமையான பெண்ணாக இந்த பூமியில் உலாவி வந்துகிட்டே இருக்கிறது எல்லாருக்குமே நல்லது, குடும்பத்துக்கும் நல்லது. அவள் அழுது கொண்டே ஒரு இடத்துல முக்கில் இருக்கிறத விட அவ வலிமையான பெண்ணாக வரும்போது உங்களுக்கு வீட்டின் சாபங்கள் நீக்கப்படும். அழகா சொன்னீங்க மேம். அதே மாதிரி மெட்டி போடுறதும் பழக்கம் இல்லையா? இப்ப மெட்டிலாம் வந்து நாலு விரல்லயும் மோதிரம் மாதிரி போட்டிருக்காங்க கால்கள்ல. இன்னும் சொல்ல போனா கட்டை விரலை தவிர மீதி எல்லா விரல்லையுமே எல்லாருமே வந்து மெட்டி போடுறத நம்மளால பார்க்க முடியாது. இது சரிதானா, இல்ல மெட்டி அந்த ஒரு விரலில், அதாவது கட்டை விரலுக்கு பக்கத்துல இருக்கிற விரல்ல மட்டும்தான் அணியக்கூடிய ஒரு விஷயமா? ஒரு விரலை தான் அடங்கணும், எல்லாரும் துணை மெட்டி அதுதுங்கிறாங்க, அதெல்லாம் தேவையே இல்லை. மெட்டி வந்து கணவனுக்காக, கணவனும் மனைவி ரெண்டு பேருமே போட்டிருந்த காலம் உண்டு. ஆமா, அது ரெண்டு மச்சான் வந்து கணவனுக்கு போட்டு விடு, அதாவது மணிவியோட அண்ணனும் தம்பியும் கணவி கணவர் போடுவாங்க, இவங்க வந்து மனைவிக்கு வந்து போட்டு விடுவாங்க கணவன் வந்து. அதனால அந்த மெட்டி வந்து ஒரு காலில் போடுவாரு, ஏன்னா கணவன் தானே தொட்டு போடுறாங்க, ஏன்னா உங்களுக்கு ரெண்டு வீட்டுக்காரரா ரெண்டு போடுறதுக்கு. அதனால இந்த காலில் ஒண்ணு அந்த காலில் ஒண்ணு அவ்வளவுதான், அதுக்கப்புறம் பக்கத்துல பக்கத்துல மோதிரம் மாதிரி போடக்கூடாது, அதெல்லாம் தேவையே இல்ல. வரிசையாக காலை அடுக்கவும் தேவையில்லை, அதுதான் பெருவிரலுக்கு அடுத்த விரலில் போடக்கூடியதுதான் மெட்டி. மெட்டி ரொம்ப அழகா சொன்னீங்க மேம். ஏன்னா பிறவில இருந்தே நம்ம கூட இருக்கக்கூடிய அந்த பொட்டும், அடுத்ததா காலில் இருக்கக்கூடிய அந்த கொலுசும் எந்த அளவுக்கு பெண்களுடைய ஒரு அணிகலன், கூடவே இருக்கக்கூடிய ஒரு அணிகலனா மாறியே போகுது அப்படிங்கறத அழகா நம்மளுடைய ஆன்மீக உள நேயர்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி மேம்.